தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த குடியுரிமை பாதுகாப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் சட்டமன்றத்துடைய தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவருமான ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய இந்து பத்திரிகை நிறுவனத்துடைய பொறுப்பாளர் என் ராம் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பேராயர் தேவசகாயம் அவர்களே, மரியாதைக்குரிய மௌரானா காசா மொய்தீன் பகாவி அவர்களே, மரியாதைக்குரிய ஐயாவழி பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மதச்சார்பற்ற அணிகளினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருமை பெரியோர்களே, நண்பர்களே, மத்தியில் இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய அரசு 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தொடரிலே இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதை மக்களவையிலே நிறைவேற்றி மாநிலங்களில் வந்தபொழுது அதற்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே அதற்கு முட்டுக் கொடுக்கின்ற போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கை தூக்கி அதை பாராளுமன்ற மேலவையிலே நிறைவேற்றி இன்று மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்து அதை சட்டமாக கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து இந்திய தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு இவையெல்லாம் இந்திய நாட்டில் நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர்கள் பிரகடனப்படுத்திய உடனேயே மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் அஸ்ஸாம் மாநிலத்தில், திரிபுராவில், மேகாலயாவில், அருணாச்சல பிரதேசத்தில், வடகிழக்கு மாநிலங்களில் ஆரம்பித்த போராட்டம் மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து பீகார் மாநிலத்தில், ராஜஸ்தான் மாநிலம், மத்திய பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிர மாநிலம், கர்நாடக மாநிலம், கேரள மாநிலம், தமிழகம், புதுச்சேரியில், ஆந்திர மாநிலம், தெலுங்கானா உள்பட இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சுமார் 70% மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இந்த ஆட்சியில் இருப்பவர்களால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குறிப்பாக அராஜகத்துடைய எல்லைக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அவர் செய்த கொடுமைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எந்த அளவிற்கு பொய் வழக்குகளை போட்டு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சிறையில் அடைத்தார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பெருமதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் முதன் முதலாக தமிழகத்திலே இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து மதச்சார்பற்ற அணிகளை ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கி மிகப்பெரிய அளவில் பேரணி விட்டது மட்டுமல்ல, அதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அளவில் 2.5 கோடி மக்களுடைய கையெழுத்துக்களை பெற்று குடியரசுத் தலைவர் கொடுத்த வரலாற்று பெரு சிறப்பு பெற்ற ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார்கள். இது சரித்திரத்தில் என்றும் நிலைத்து நிற்கும். அது மட்டுமல்ல, கேரள மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள்
சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அங்கு இருக்கிற ஆளுநர் அதை எதிர்த்தார். அதையும் மீறி அவர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்ல, இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். இந்த நாட்டில் 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. புதுச்சேரி மற்றும் டெல்லியில சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. எதற்கெடுத்தாலும் மத்தியில் இருக்கிறவர் கூறுவார்கள், மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், இந்த யூனியன் பிரதேசங்கள் உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூறுவார்கள். அவர் கூறிக்கொண்டே இருப்பார்கள், நாங்கள் கேட்க மாட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அது சிறிய அரசாக இருந்தாலும் பெரிய அரசாக இருந்தாலும், இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டப்படி எல்லா சட்டமன்றத்திற்கும் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அதை எடுப்பதற்கோ அதை தடுப்பதற்கோ பிரதமருக்கோ அல்லது அமித்ஷாவுக்கோ அதிகாரம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இந்த குடிமக்கள் தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, இதை எதிர்த்து நீங்கள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினோம். உங்களுக்கு தெரியும், 17 தொகுதியில் நின்று 30 தொகுதியில் டெபாசிட் வாங்காத பாரதிய ஜனதா கட்சி எங்க மாநிலத்தில். அவர்கள் மனு கொடுக்கிறார்கள், யாரும் கொல்லப்பட வழியா வந்தவங்க. குறிப்பா இந்திய குடியரசு தலைவராக நியமிக்கப்பட்டு வந்தவர்கள் மனு கொடுக்கிறார்கள். யாருகிட்ட கொடுக்கிறாங்க? கிரண்பேடி அம்மையார்கிட்ட கொடுக்கிறாங்க. அந்த கிரண்பேடி அம்மையார் அந்த கடிதத்தை வாங்கின உடனே எனக்கு ஒரு ரகசிய கடிதம் அனுப்புறாங்க. அந்த ரகசிய கடிதம் என்னன்னு அவங்க எழுதும் போதே எனக்கு தெரியாம நான் பிரிக்கல. அதை பிரிச்சு பார்த்தா அதுல என்ன எழுதிருக்கு தெரியுன்றதுனால சட்டமன்றத்தில் அதை பிரிக்க வேண்டும் என்று நான் வைத்திருந்தேன். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி கட்சியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது. பாரதிய ஜனதா கட்சியினர் வெளிநடப்பு செய்தார்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஏகமனதாக இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து, தேசிய குடிமக்கள் பதவியை எதிர்த்து, தேசிய மக்கள் தொகை பொறுப்பை எதிர்த்து ஏகமனதாக தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினோம். சட்டமன்றத்தில் பேசும்போது தெளிவாக சொன்னேன், இந்த நாடு அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து சொல்லுகின்ற ஒரு ஜனநாயக நாடு. மதத்தின் பேரால் மக்களை பிரிப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ரத்தம் சிந்தினாலும் மத ஒற்றுமைக்காக ரத்தம் சிந்துவோம். எங்களுடைய ஆட்சியை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. நீங்கள் எங்கள் ஆட்சியை கலைத்தாலும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னோம். தீர்மானத்தை நிறைவேற்றி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம். குறிப்பா இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும், ஜைனர்களாக இருந்தாலும், புத்தர்களாக புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லோரும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்கள். அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்க மாநிலத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு முகமதிய சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகர் கோயில் கட்டி இருக்கிறார் எங்களுடைய மாநிலத்தில்.
என்னுடைய இந்து குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் குழந்தைகளுக்கு உடல் நலம் இல்லை, சரியில்லை என்று சொன்னால் மசூதிக்கு சென்று பாதியா ஓட்டி வருகிற மாநிலம் எங்களுடைய மாநிலம். எங்களுக்கு மதத்தை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்க நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கார், மான் முழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த சட்டம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன உங்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேட்கிறாரு, வெளியிலையும் கேட்கிறாரு. குறிப்பா அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன், ஒரு நாலு கருத்தை சொல்றேன். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது மக்களை மதத்தால் பிரிக்கிறது என்று கூறுகிறார்கள். மூன்றாவது, நேற்றைய தினம் ஒரு விழாவில் பேசிய மாண்புமிகு நீதியரசர் தீபக் குப்தா அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, 51% வாக்குகளை பெற்று 49% மக்களை நீங்கள் மீடித்தால் அது ஜனநாயகத்து நல்லதல்ல என்று கூறுகிறார் ஒரு நீதியரசர். இப்ப ஓட்ட விழுந்துக்குது அந்த அந்த கூட்டணியிலேயே என்ன சொல்றாங்க, அகாலிதளம் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்ல, நிதிஷ்குமார் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் பீகார் மாநில முதலமைச்சர் சொல்றாரு, என்ஆர்சி எந்த காலத்திலையும் பீகார் மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்றாரு. அவர் கூட கூட்டணி யாரு, பாரதிய ஜனதா கட்சி, துணை முதல்வர் வந்து பாரதிய ஜனதா கட்சி. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே அந்த கொள்கையை உறுதியாருந்தா ஆட்சி விட்டு வெளியில வரணுமா இல்லையா பையார்ல, பதவி வேணும் அதிகாரம் வேணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதற்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள், கலவரத்தை உருவாக்குவார்கள், மத கலவரத்தை உருவாக்குவார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்து சமுதாயத்தை இவர்கள் திட்டமிட்டு தாக்குகிறார் என்று கூறுவார்கள். ஆர்எஸ்எஸ் வேலையை முழுமையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த நேரம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலம். நம்மை பொறுத்தவரையில், தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கிறது. மதத்தின் பேரால் குறிப்பாக தமிழகத்தில் மக்களை பிரித்துவிட முடியாது, எங்களுடைய மாநிலத்தில் பிரித்துவிட முடியாது. அது பாராளுமன்ற தேர்தல் குறிப்பாக ஒரே ஒரு தொகுதியோட முடிஞ்சு போன அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னும் பாடம் தெரியல, பாடம் கத்துக்கல அவங்க. அதனால்தான் நாங்கள் எங்களுடைய மாநிலம் தமிழகம், கேரளம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா முதலமைச்சர் சொல்றாரு இதை ஏற்றுக்க மாட்டேன், தீர்மானம் கொண்டு வருவோம் சொல்றார். வட மாநிலங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுதான் முக்கியம். அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, மத ஒற்றுமைக்காக நாம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.